அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்திலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கர்த்தர் நல்லவர், நம்முடைய ஜெபங்களை தேவன் கேட்கிறார், அதிசயமானவைகளை தேவன் செய்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் ஜெபிக்கிறதற்காக ஒரு முக்கியமான விஷயத்தை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க போகின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே முழு வெற்றி கிடைக்க வேண்டிய ஒரு காரியத்திலே அரைகுறை வெற்றி கிடைக்கிறது. இன்னும் எனக்கு சில பகுதிகளை வெற்றி எடுக்க முடியவில்லை என்று சொல்லுகிற ஒரு பாரம் மனதுக்குள் இருக்கலாம். அதை குறித்து வேதம் நமக்கு சில ஆலோசனைகளை சொல்லுவதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி, நீங்கள் திடன் கொண்டு இன்னும் முழு வெற்றியை பெற்றுக்கொள்ள முன் செல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களுக்கு தேவன் அவருடைய முற்பிதா காலந்தொட்டே வாக்கு பண்ணின கானான் தேசத்தை சுதந்தரிக்கின்ற காரியத்திலே, யோசுவாவின் தலைமையிலே எழுத்தின்படி கானானுக்குள்ளே கால் வைத்து அவர்கள் அதை சுதந்தரிக்கையிலே, அங்கே கர்த்தர் அவர்களுக்கு யோசுவா மூலம் மிக தெளிவாக கூறியிருந்த ஒரு காரியம், அங்கே குடியிருக்கிற அனைத்து ஜாதிகளையும் நீங்கள் துரத்தி விட வேண்டும். நீங்கள் துரத்தும் பொழுது நான் அவர்களை உங்களுக்கு முன்னே நின்று துரத்தி உங்களுக்கு தேசத்தை சுதந்திரமாக தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே வேளையிலே அவர்களை இஸ்ரவேல் ஜனங்கள் முழுமையாய் துரத்தவில்லை. பல இடங்களிலே நாம் படிக்கிறோம், யோசுவா புத்தகம், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தின் ஆரம்ப பகுதியிலெல்லாம் படிக்கிறோம், இன்ன இன்ன ஜாதிகள் முழுமையும் துரத்தப்படவில்லை, அவர்கள் இஸ்ரவேலருக்கு நடுவிலே குடியிருந்தார்கள், சிலர் இஸ்ரவேலருக்கு பகுதி கட்டுகிறவர்களாக அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே குடியிருந்தார்கள், சிலரை இஸ்ரவேலரால் துரத்திவிட முடியவில்லை, அவர்களுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தன அதனால துரத்திவிட முடியவில்லை, சிலரை அந்த பள்ளத்தாக்கிலே இறங்குகிறதற்கு அந்த அந்நியர்கள் விடவில்லை, ஆகவே இவர்கள் அந்த இடத்தை சுதந்திரிக்கவில்லை என்று இப்படி பல்வேறு காரணங்கள், பல்வேறு பகுதிகளை இஸ்ரவேலர் சுதந்திரிக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய காரணங்கள் என்ன? ஏன் முழுமையும் சுதந்திரிக்க முடியவில்லை? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தந்த வாக்கு தத்தங்களாக இருக்கலாம், அல்லது இந்த காலகட்டத்திலே நாம் பெற்றிருக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம், ஏன் அதிலே முழு வளர்ச்சி காண முடியவில்லை, ஏன் முழு வெற்றி பெற முடியவில்லை என்று பல வேளைகளில் நாம் சோர்ந்திருக்கிறோம். சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் கவனித்துக் கொள்ளுவீர்களாக. முதலாவது முக்கியமான ஒரு விஷயம், யோசுவாவின் புத்தகம் 23:13. யோசுவா 23:13. யோசுவா கடைசி நாட்களில் இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறார், நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களோட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விலாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்றும் நிச்சயமாய் அறியுங்கள். இங்கே மிக தெளிவாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தேவன் முழு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார், ஆனால் நீங்கள் யாரை துரத்தி அந்த சுதந்திரத்தை சுதந்திரிக்க வேண்டுமோ அவர்களை துரத்துவதற்கு பதிலாக அவர்களோடு சேர்ந்தால்,
மூன்றாவது வரியில் இருக்கிறது. அவர்களோடு சேர்ந்து, இரண்டாவது அவர்களை துரத்தி விடுவதற்கு பதிலாக, அவர்களை உங்களை விட்டு அப்புறப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களோட சம்பந்தம் கலந்தால், அவர்களோட சம்பந்தம் கலந்தால், கொடுக்கல் வாங்கல் அதான் சம்பந்தம் கலப்பது, பெண் கொடுத்தல் பெண் எடுத்தல், மற்றும் தொழில் ரீதியான பல பொருளாதார ரீதியான காரியங்களிலே கொடுக்கல் வாங்கல்கள், நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால், அவர்களோடு அன்பு வைத்து மாறி மாறி சம்பாஷணைகளுக்கும் உறவாடுதல்களுக்கும் இடம் கொடுத்தால் நிச்சயமாய் நீங்கள் வழுவி போவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் அவருக்கு ஏற்றவர்களாய், அவருக்கு ஏற்ற பரிசுத்தர்களாய் நின்று கொள்ள மாட்டீர்கள். அதனால தான் சொல்லுகிறார், சேர்ந்து சம்பந்தம் கலந்து உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நாம் அதிலே கவனமாக இருக்க வேண்டும். யோசுவாவுக்கு ஆரம்பத்திலே ஒரு பெரிய அனுபவம் உண்டு. கிபியோனியர் தூரத்திலிருந்து வருகிறவர்களாய் தங்களை காண்பித்துக் கொண்டு யோசுவாவை ஏமாற்றி போட்டார்கள். யோசுவா அவர்களோடு ஒப்பந்தம் பண்ணி விட்டார், உங்களை நாங்கள் தொந்தரவு பண்ண மாட்டோம், உங்களை துரத்த மாட்டோம், அழிக்க மாட்டோம்னு வாக்கு கொடுத்துட்டார். கடைசியில என்ன ஆயிற்று, இவர்கள் தூரத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல, அடுத்து யோசுவா சுதந்திரிக்க வேண்டிய பட்டணமாகிய கிபியோனில் உள்ளவர்கள். எனவே கிபியோனியரிடத்தில் ஒரு சமரச பேச்சு நடந்து விட்டது, ஒரு ஒப்பந்தம் உண்டாகிவிட்டது. இனி அதை ஒரு காலம் முறிக்க முடியாது. ஒப்பந்தம் பண்ணினது தவறு, பண்ணினதை முறிப்பது அதை விட தவறு, தேவன் அதை பொறுத்து கொள்ள மாட்டார். அப்பொழுது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து, சரி நீங்கள் எங்களோடு வாழுங்கள், எங்களுக்கு விறகு வெட்டுகிறவர்களாக, எங்களுக்கு தண்ணீர் கொண்டு வருகிறவர்களாக நீங்கள் இருங்கள் என்று அப்படி வைத்து கொண்டார்கள். அப்போ யோசுவாவுக்கு ஆரம்பத்திலே வந்த ஒரு தோல்வி, இவர்களோடு ஆண்டவரிடத்தில் கேட்காமல் போய் ஒப்பந்தம் செய்ய போனதுல பெரிய ஏமாற்றம் ஆகிவிட்டது. அதனாலதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா எச்சரிக்கிறார், அந்த ஜாதிகளுடைய அக்கிரமங்களின் நிமித்தம், தீமைகளின் நிமித்தம் தேவன் அவர்களை துரத்தி விட்டு அதை நமக்கு தர சித்தமானார். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் தொட்டே அவர் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் இந்த விஷயத்திலே அவர்களோடு சேரக்கூடாது, சம்பந்தம் கலக்கக்கூடாது, உறவாடக்கூடாது, அவர்களை துரத்தி நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு தந்ததை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் சரியான நூற்றுக்கு நூறு வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாமல், தொழிலிலே, வாழ்க்கையிலே, பொருளாதாரத்திலே, குடும்ப காரியங்களிலே அந்த மேன்மைகளை அனுபவிக்க முடியாமல், அரைகுறையாக ஏதோ பெற்றுக்கொண்டு, இன்னும் பல பகுதிகள் எனக்கு இல்லாமல் இருக்கிறதே, அனுபவிக்க முடியாது இருக்கிறதே என்ற மனவேதனையோடு கூட, பாரத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பரிதாபமான சூழ்நிலை அங்கே காணப்படுகிறது. அப்படிப்பட்டவர்கள் தயவாய் சிந்தியுங்கள். ஊழிய காரியங்களில் கூட, ஊழியத்திலே ஒரு முழு வெற்றி எடுக்க முடியாமல், கர்த்தர் தெரிந்து கொண்ட நோக்கம் நமது வாழ்வில் நிறைவேற முடியாமல், நம்மேல் இருக்கிற அபிஷேகத்தினுடைய கிரியைகள் சரிவர வெளிப்பட முடியாமல், எங்கேயோ கட்டப்பட்டவர்களாக என்னென்னமோ செய்து பார்க்கிறோம், கொஞ்சம் நடக்கிறது, பாதி நடக்கிறது மீதி நடக்கிறது இல்லை என்கிற நிலையிலே சங்கடங்களோடு காணப்படுகிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நாம் ஏற்று எடுத்து, நாம் ஜெபிக்க வேண்டிய விதத்தில் ஜெபித்து, தாழ்த்த வேண்டிய விதத்தில் தாழ்த்தி, தொடர்ந்து நாம் வெற்றி பெறுவதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வழியை வைத்துத்தான் இந்த வார்த்தைகளை நமக்கு தருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு யாரை நீங்கள் துரத்த வேண்டுமோ அவர்களை அணைத்துக் கொண்டீர்களோ, சிந்தித்து பாருங்கள். யாரை உங்களை விட்டு அகற்ற வேண்டுமோ அவர்களை நீங்கள் அணைத்துக் கொண்டீர்களோ, அதனால் ஒருவேளை நம்முடைய வெற்றி பாதியில் நின்று கொண்டிருக்கிறதா, முழு காரியத்தை அனுபவிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோமா, சிக்கல்கள் இருக்கிறதா, யாரை அணைத்தோமோ அவர்களே கண்ணிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறார்களா, அவர்களே வலைகளாக, சவுக்குகளாக, முள்ளுகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்களா? கவனியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாவரிடத்திலும் அன்பா இருக்க வேண்டும் என்றும், கூடுமானவரை யாவரிடத்திலும் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றும் வேதம் நமக்கு மிக திட்டமாய் சொல்லுகிறது. அதே வேளையிலே யாரோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும், யாரோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதையும் வேதம் திட்டமாக வேறுபறித்து காட்டுகின்றது.
ஆகவே பரிசுத்த வேதாகம வசனத்தின்படி யாரிடத்தில் ஐக்கியம் கொள்ளக்கூடாதோ அவர்களை விட்டு நாம் விலகுவதுதான் நமது முழு வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதிலே ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்பதை நாம் ஒன்று ஆராய்ந்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்திலே ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11 வசனம், விசுவாசிகளாய் இருக்கிற சிலரை விட்டு விலக வேண்டுமா? அவர்கள் விசுவாசிகள் தான், ஆனா அவர்களோடு நீங்க போய் ஐக்கியம் கொண்டு அவர்களோடு அதிக பழக்க வழக்கம் வைத்தால் உங்களுடைய ஆவிக்கு கெடுதி உண்டாகும். சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் விபசாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரகாராதனைக்காரனாயாவது, உதாசீனனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. அப்ப ஐக்கியம் என்பது பொதுவாக கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள உள்ள ஐக்கியம். ஆனால் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டும் கூட திரும்ப பரிசுத்த வாழ்க்கையில் வாழாதபடி விலகி போகிறவர்கள், ஒரு தெய்வ பக்தியை ஒரு வேஷமாக தரித்து கொண்டு வாழுகிறவர்கள், மாய்மாலக்காரர்கள், தவறை உள்ளே வைத்துக் கொண்டு வெளியே பரிசுத்தவான்களாக நடிக்கிறவர்கள் உண்டு. அந்த கூட்டத்தை தான் இங்கே சொல்லி இருக்கிறது. சகோதரன் என்னப்பட்ட ஒருவன், ஆனால் அவன் விபசாரக்காரனா இருக்கிறான் சொன்னா அவனை விட்டு விலகிவிடு. அவன் பொருளாசைக்காரனா இருந்தால் அவனை விட்டு விலகிவிடு, நாளைக்கு அந்த தீமை உன்னையும் பற்றி கொள்ளும். விக்கிரகாராதனைக்காரனா இருக்கிறானா, உதாசீனா, தகாததை பேசுகிறது, நாவை கட்டுப்படுத்த தெரியாதவன், வாயில் வந்ததை பேசுகிறவன், எல்லாரையும் குற்றம் பேசுகிறவன், குறை பேசுகிறவன், தான் உதாசீனன். ஆங்கிலத்திலே ஃபவுல் டங் என்று சொல்லி இருக்கு. ஃபவுல் டங், அவர் தவறான நாவை உடையவன் அல்லது நாவை தவறாய் பயன்படுத்துகிறவன். இப்படிப்பட்ட ஆட்களை விட்டு விலகணும். வெறியன், போதையில் வெறி கொண்டவர்களாயிருப்பார்கள் சிலர், உபதேசம் என்று சொல்லி அதுல கூட மாம்ச வெறி கொண்டவர்களாயிருப்பார்கள், எந்த வெறியும் நமக்கு ஆகாது. கொள்ளைக்காரன், கர்த்தருடையதை கொள்ளையடிக்கிறது, காணிக்கைகளை கொள்ளையடிக்கிறது, அரசாங்கத்துக்குரியதை பொது சொத்துக்களை கொள்ளையடிக்கிறது, அடுத்தவனுக்குரியதை கொள்ளையடிக்கிறது. எந்த கொள்ளை திருட்டு தன்மை ஒரு ஆளுக்குள் இருக்கிறது என்றால் அவர்களை விட்டு விலகி வாழ்வதுதான் நமது வாழ்வில் நாம் சுதந்திரிக்க வேண்டியவர்களை சுதந்திரிக்க நமக்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. இதையெல்லாம் வைத்து அணைத்துக் கொண்டு வாழ்ந்தால் அது பரிசுத்த ஜீவியமாக பிரகாசிக்க முடியாது. தேவனுக்கு பிரியமான ஒரு அனுபவத்திலே எழும்பி நாம் பிரகாசிக்க முடியாது. ஆகவே நாம் இவைகளை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இப்படிப்பட்டவர்களோடு கலந்திருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இனி உலகத்திலே மனிதர்களோடு, உலகத்திலே உள்ள மனிதர்களோடு கலந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அது பிறகு மொத்தமாக யாரிடத்திலும் எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால பைபிள் அப்படி சொல்லல. அதே வேளையிலே இந்த விசுவாசிகளாய் இருந்தும் தவறு செய்கிறவர்களோடு கூட ஐக்கியமா இருக்க கூடாது என்று எவ்வளவு திட்டமா சொல்லுது. அதே மாதிரி உலகத்தாரிடத்தில் பழகும் பொழுதும் அவர்களிலும் தவறு செய்கிறவர்கள், மோசமான காரியங்கள்ல இருக்கிறவர்கள், அவர்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளவே கூடாது. அல்லேலூயா. இதே 1 கொரிந்தியர் 6:9-10 கவனியுங்கள். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரகாராதனைக்காரரும், விபசாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அப்ப இந்த கூட்டத்தார், இப்படிப்பட்ட பாவங்களில் இருக்கிறவர்கள், அவர்களோடு போய் ஐக்கியம் வைக்காதிருங்க. அவர்களோடு சில காரியங்களில் நீங்கள் சேர்ந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கிறது. அலுவலகத்திலே அல்லது நிறுவனங்களிலே, வயல் நிலங்களிலே, தொழிலிலே ஈடுபடுகிறார்கள், அது வேற. ஆனால் அது ஐக்கியம் என்பது வேற. ஐக்கியம் இவர்களோடு வைக்கத்துக் கொள்ளாடுங்கள். காரியத்துக்கு மட்டும் பேசுங்க, காரியத்தை செஞ்சுட்டு விட்டுருங்க. ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிக்காதீங்க. அது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை, பரிசுத்த ஜீவியத்தை கெடுத்துவிடும். வெளிப்படுத்தல் 21:8 பாருங்கள். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும்
கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. அப்ப இந்த குரூப்புகளோடு நாம போய் அதிக ஒட்டு வைத்துக் கொண்டிருந்தால், ஐக்கியம் வைத்துக் கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை பரலோகத்து நேராய் பயணிக்க முடியுமா? யாரோடு அதிகம் பழகிறோமோ, யாரோடு அதிக நட்பு வைத்திருக்கிறோமோ, யாரோடு அதிக கூட்டுக்கட்டு வைத்திருக்கிறோமோ, ஐக்கியம் வைத்திருக்கிறோமோ, அவர்களில் இருப்பது நமக்கு வரும், நம்மில் இருக்கிறது அவர்களுக்கு போகும். அப்ப பாருங்கள், அதனால தான் கவனமாக இருக்க வேண்டும். கெட்ட காரியங்கள் சீக்கிரம் பரவுகிறதாக இருக்கிறது, கொள்ளை நோய் போல பரவுகிறதாக இருக்கிறது, புளித்த மாவை போல பரவுகிறதாக இருக்கிறது. துர்க்குணம், பொல்லாப்பு போன்றவைகள், துரு உபதேசங்கள் போன்றவைகள், கெட்ட நடக்கைகள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட நோக்கங்கள், இவைகளெல்லாம் சீக்கிரமாய் பரவிவிடும். எனவே இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்க வேண்டிய வெற்றி எடுக்க முடியாமல், நீங்கள் அடைய வேண்டிய காரியத்தை அடைய முடியாமல், பயணிக்க வேண்டிய தூரம் வரைக்கும் இன்னும் பயணிக்க முடியாமல் திணறி தவிக்கிறது. முக்கிய காரியம், ஆகாதவர்களோட சம்பந்தம் கலந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்ன காரியங்களில் இன்ட்ரெஸ்டாக போறவர்களோடு கூட நீங்க ரொம்ப ஐக்கியம் வச்சிருக்கிறீங்க. அதை விட்டு விலகுங்கள், விட்டு விலகி உங்கள் ஆத்மாக்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அது மிகவும் முக்கியமான விஷயம். ஆகவே நம்பர் ஒன், நமது வாழ்விலே சில காரியங்களில் வெற்றி இல்லையா, சில காரியங்களிலே நமது வாழ்விலே இன்னும் அடைய வேண்டியதை அடையவில்லையா, மிக முக்கியமாய் கவனிக்க வேண்டியது நம்முடைய வேறுபாட்டின் ஜீவியம் எந்த லெவல்ல இருக்கிறது. விட்டு விலக வேண்டியதை கட்டி அணைத்து கொண்டு இருக்கிறோமா? ஒரு நாள் விட்டதை திரும்ப எடுத்து கையில வைத்துக் கொண்டு இருக்கிறோமா? இவைகளை தேவ பிள்ளைகள் சிந்திக்க வேண்டும். நல்ல அழகாக வளர்ந்து வந்தீர்கள், கர்த்தருக்குள் மேன்மையாக வந்தீர்கள், திடீரென்று பாருங்கள், இன்றைக்கு சிக்கல்கள், கண்ணிகள், வலைகள், முள்ளுகள் இதெல்லாம் வந்திருக்கிறது. இது ஏதோ ஒண்ணு வந்துருச்சு, ஒரு சாத்தானுடைய போராட்டம், அதை ஜோம் பண்ணி ஜெயித்துட்டேன் அப்படி சொல்ல முடியலையே, திரும்ப திரும்ப வருஷ கணக்கா வருகிறது. அப்ப இங்கே ஒரு குறை இருக்கிறது. அதுல ஒன்றுதான், வேறுபட வேண்டிய இடத்துல வேறுபட்டே ஆகணும். இல்லாவிட்டால் கர்த்தருக்குள்ளே வைத்திருக்கிற மேன்மைகளை சுதந்திரிக்க முடியாது. இன்னைக்கு அதுக்காக நாம ஜோம் பண்ண வேண்டும். இரண்டாவதாக, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2 அதிகாரம் 22 வசனம், நியாயாதிபதிகள் 2:22 பாருங்கள். அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்பு கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கர்த்தரை உத்தமமாக பின்பற்ற வேண்டும், உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு மனதோடு அன்பு கூற வேண்டும். நீங்கள் உங்கள் பிதாக்கள் நல்ல முறையில் கீழ்ப்படிந்து யோசுவாவின் தலைமையிலே கீழ்ப்படிந்து வந்தார்கள், நானும் வெற்றி அவர்களுக்கு கொடுத்தேன், அதே போல இனி நீங்களும் இருப்பீர்களோ என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் 40 வருடம் வனாந்தரத்திலே நடந்து வந்தவர்கள், வனாந்தரத்திலே பிறந்தவர்கள் உண்டு, வனாந்தரத்திலே வளர்ந்தவர்கள் உண்டு. அவர்கள் தான் இப்பொழுது உள்ளே வந்து சுதந்திரித்திருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார்கள், சுதந்திரித்தார்கள். ஆகிலும் இனி நீங்கள் அடுத்த சந்ததி, உள்ளே வந்த சுதந்திரிக்கும் சந்ததி, நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று நான் உங்களை சோதித்து பார்க்க வேண்டும் என்று கூறினார். அன்பானவர்களே, கர்த்தர் இந்த காரியத்திலே நம்மை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். நாம் அவருடைய வழிகளை கவனித்து நடக்கிறோமா, கர்த்தருடைய வழிகளை கவனித்து நடக்கிறோமா என்பதை சோதித்து அறிகிறார். பைபிள் சொல்லுகிற, வசனங்கள் காட்டுகிற அந்த தெய்வீக வழியிலே, நீதியின் பாதையிலே, சத்தியத்தின் வழியிலே நாம் நடக்கிறோமா? வாழ்க்கையிலே வசனத்துக்கொத்த நீதி நேர்மை உண்டா, சத்தியம் உண்டா, உண்மை உண்டா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உத்தமம் உண்டா, நேர்மை உண்டா? கர்த்தர் இவைகளை ரொம்ப பார்க்கிறார். சும்மா ஒரு மாய்மாலத்துக்கு அல்லது ஒரு வெளிவேஷமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஒரு சபை ஐக்கியம்,
இதையெல்லாம் வச்சுட்டு கடைசியில மற்றபடி வாழ்க்கையின் காரியங்களை பார்த்தால் கர்த்தருடைய வழியில நடக்கிறது இல்லை, அது வேற வழி, உலகத்தாருடைய வழி, தங்கள் ஏற்கனவே செய்து வந்த தங்கள் சுய அறிவின்படியான வழிகள், சுய விருப்பத்தின்படியான வழிகள். இந்த வழிகளை செய்து கொண்டிருந்த இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு முழு வெற்றி கிடைக்கல. தொழில் ஏன் ஆசீர்வதிக்கப்படவில்லை, சம்பளங்கள் ஏன் கையில் நின்று வாழ்க்கை கட்டி எழுப்பப்படவில்லை, வருகிற லாபங்களும் ஏன் நஷ்டங்களாய் மாறிக்கொண்டிருக்கின்றன, ஏன் நன்றாக வருகிறதெல்லாம் பட்சித்து போடப்பட்டு கொண்டே இருக்கின்றன? சற்று கவனிக்கணும். வாழ்க்கையில திருத்தம் இருக்கிறதா? ஜபம் நன்றாக இருக்கிறது ஒரு பக்கம், ஆனால் வெறும் ஜபத்தினால சாதிக்க முடியாது. ஜபத்தோடு கூட ஜீவியமும் இருக்க வேண்டும், கிறிஸ்துவ ஜீவியம் இருக்கணும். ஏனென்றால் சுத்த உதடுகள்ல இருந்து புறப்படுகிற ஜபத்தை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆகவே அன்றைக்கு ஜபித்தே நடந்தது, இன்னும் எப்படி நான் செய்தாலும் எதையும் வைத்துட்டு நான் ஜபித்தா கர்த்தர் செய்வார் என்பது தப்பான எண்ணம், அது ஏமாற்றத்தை கொடுக்கும். கர்த்தர் தப்புக்கு கை கொடுக்கிறவர் அல்ல, கர்த்தர் அநீதிக்கோ அக்கிரமத்துக்கோ அநியாயத்துக்கோ ஒரு பொழுதும் கை கொடுக்க மாட்டார். நான் ஜெபித்தேன், எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அநியாயம் நடந்துருச்சு, அநியாயத்துல வெற்றி வந்துருச்சுன்னு சொன்னா அது நீங்க ரொம்ப ஏமாற்றப்பட்டிருக்கீங்க. அது கர்த்தர் செய்தது அல்ல, உங்களை வஞ்சிக்கும்படி சாத்தான் ஒரு வழியை திறந்து விட்டுருக்கிறான். நாளைக்கு அதனுடைய கனி கசப்பாக இருக்கும், அப்பதான் தெரியும், ஓஹோ இது ஆசீர்வாதம் இல்லை, இது அடிப்படையே சரியில்லை, தப்ப செஞ்சு வச்சுட்டு நான் ஜெபித்து ஜெயம் எடுத்துட்டேன், உபவாசித்து ஜெயம் எடுத்துட்டேன்னு சொன்னா எந்த கிறிஸ்தவர்களும் தேவ பிள்ளைகளும் அப்படியான்னு கேட்காதீங்க. அப்படி ஒண்ணு நடக்க முடியாது. அப்படி ஒன்று நடந்தால் அது சாத்தானுடைய மகா நயவஞ்சக தந்திரம், கொஞ்ச காலம் நிற்கும், பிறகு அதனுடைய கிரியை மெய்யான கிரியை வெளிப்படும். அதனால பைபிள் வசனம் தான் நிலை நிற்கக்கூடியது, சத்தியம் எக்காலத்திற்கும் மாறாது. இதுல உறுதியா இருங்க. அவர் வாழ்க்கையை பார்த்து இவர் வாழ்க்கையை பார்த்து அவர் இப்படி எல்லாம் தப்பு செய்யறாரு, ஆனா ஜெபித்து ஜெயம் எடுத்துட்டேன்னு சாட்சி சொல்றாரு, அப்ப நம்மளும் இப்படிதான் வாழணுமோ? அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க ஏமாந்து போறீங்க. வசனத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை இஸ்ரவேலை சோதிப்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சம் விட்டு வச்சிருக்கிறேன்னு சொல்ற. கொஞ்சம் கொஞ்சம் வெற்றி இல்லாம இருக்க காரணம் உன்னுடைய உண்மையை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். இந்த அளவுக்கு வசனத்தை கவனிக்கிறீங்க, கவனிக்கிறதே கிடையாது நிறைய பேர். மேலோட்டமா வாசித்து போறது, மேலோட்டமா கேட்டு இந்த காதல கேட்டு அந்த காதல விட்டு போகிறது. கொஞ்சம் வசனத்துக்கு பயப்படுங்கள், வசனத்தை கவனியுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தையும் கவனித்து கிரியை செய்வார். அல்லேலூயா. எஞ்சி இருக்கிற அந்த தடைகளும் அங்கே மாறும், அது அப்படியே இருக்கும் என்று அர்த்தம் அல்ல. கர்த்தனமை சோதித்து அறியும் பொழுது அடுத்தடுத்த கட்டுகள் அங்கே உடையும். அல்லேலூயா. சோதனைகளில் உண்மை உள்ளவர்களாய் எழும்ப வேண்டியது அவசியம், உண்மையில் உறுதி உள்ளவர்களாய் நிற்க வேண்டியது அவசியம். சில மனிதருடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் இடறக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இரண்டாவது விஷயம், கர்த்தர் அவருடைய வார்த்தையை அவருடைய வழிகளை கவனித்து நாம் நடக்கிறோமா என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு வச்சிருக்கிறார். நம்ம அதுல உண்மையான சாட்சி பெறும் பொழுது அந்த கொஞ்சம் கொஞ்சம் பாக்கி இருக்கிறதும் மாறி போகும், முழு வெற்றியை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். அப்புறம் மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் நியாயாதிபதிகள் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால், இங்க ஒரு ஜாதிகளுடைய பட்டியல் சொல்லி இருக்கிறது அடுத்த வசனத்திலே, அவர்களை ஏன் இன்னும் துரத்தி விடாமல், யோசுவா மரணம் ஆயாச்சு, அதுக்கு பிறகுதான் நியாயாதிபதிகளுடைய புத்தகம் செய்தியை சொல்லுகிறது. அப்ப யோசுவாவுடைய ஃபுல் லைஃப் டைம்ல கூட சில ஜாதிகள் துரத்தப்படவில்லை, ஏன் அவைகளை விட்டு வைத்தார் என்று கேட்டால், ஒரு காரணம், யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களை அதிலே பழக்குவிக்கும்படி. அல்லேலூயா. சிலவேளை ஆண்டவர் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நூற்றுக்கு நூறு விடுதலையை அப்படியே டக்கென்று தூக்கி நம்ம கையில தராம ஒரு 50% வெற்றியை தந்துடுறார்,
பாக்கி 50% கொஞ்சம் அப்படி வச்சிருக்கிறார். எதற்கென்று கேட்டால் நீ யுத்தம் செய்ய பழகணுங்கிறார். எனக்கு உன்னை வெற்றி சிறக்க பண்ணணும். அதே வேளையில் வெறும் வெற்றி அல்ல, நீ ஆத்மீக பிரகாரமாக பக்குவம் அடைந்து அந்த ஜெயம் கொள்ளுகிற அனுபவத்திலே வந்து நீ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும், கிறிஸ்துவின் சாயல் அடையணும். இப்ப வெறும் சரீரப்பிரகாரமான காரியங்கள், பூமிக்குரிய காரியங்களை டக்கு டக்குன்னு வெற்றியை தந்துகிட்டு இருந்தா இந்த ஆத்மா பலப்படாம போயிடும். நல்லா குயிக்கா வருதுன்னு சொன்னா அப்புறம் எல்லாமே ஒரு ஈஸி கோயிங்கா மாறும். மக்கள் ஜெபிக்க மாட்டார்கள், மக்கள் கர்த்தரை தேட மாட்டார்கள், அப்புறம் கர்த்தருக்குள்ளே தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதிலே கவனம் செலுத்த மாட்டார்கள். எப்பவுமே மனுஷ இயல்பு அதுதானே, நமக்கு ஒரு அடி விழுந்தவொன்னா உட்கார்ந்து யோசிப்பாப்பா மன்னிச்சிருங்க இறங்குங்க அப்படி எல்லாம் சொல்லுவோம். நல்லா போயிட்டு இருந்தோம்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருப்போம். அப்புறம் அந்த ஜபம், கர்த்தருடைய காரியம், திருந்துகிற காரியம், இதுல உள்ள அந்த சீரியஸ்னஸே போயிடும். இது இயற்கை, மனித இயற்கை. கர்த்தருக்கு தெரியும் தான் படைத்த அந்த மண்ணாலான மனுஷனுடைய சுபாவம் என்ன என்று தெரியும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ யுத்தம் செய்ய பழகணும் பிள்ளைகளே, அதனால உங்களுக்காக தான் கொஞ்சத்தை விட்டு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். உங்க அப்பா அம்மாரெல்லாம் நல்லா யுத்தம் பண்ணாக, இவ்வளவு தூரம் ஜெயம் கொடுத்திருக்கிறேன், இனி பாக்கி உள்ளது நீங்க யுத்தம் பண்ணுங்க. என்ன யுத்தம்? முழங்கால் யுத்தம். அல்லேலூயா. உங்கள் அப்பா அம்மா காலத்துல உங்க வாழ்க்கை வெற்றியா இருந்தது, ஏன்னா அவங்க காலையில எழும்பி ஜெபித்தாங்க, ராக்காலங்களில் ஜெபித்தாங்க, சர்ச்சில் ஒவ்வொரு ஜெபத்துக்கு ஓடி ஓடி வந்து ஜெபித்தாங்க. அந்த வெற்றியின் கனியைத்தான் நீங்க இப்ப ருசிக்கிறீங்க. ஒரு 60% 70% கிடைச்சிருக்கு, பாக்கி ஒரு 40% ஒரு 30% உங்க நீங்க யுத்தம் செய்து பரணும்னு கத்தர் விட்டு வச்சிருக்கிறார். அப்ப நீங்க அந்த பெற்றோருடைய வெற்றியை அனுபவிக்கிற நீங்கள் அந்த பெற்றோருடைய ஜெபத்தையும் பழகுங்கள். அல்லேலூயா. நீங்களும் காலையில் எழும்பி ஜெபிக்க பழகுங்க, நீங்களும் சர்ச்சு ஜெபத்துக்கு ஓடி வந்து ஜெபிக்க பழகுங்க. சும்மா இருந்தா அந்த கட்டுகள் மாறாது. அது எச்சரிப்பா சொல்லி இருக்கு, அது வலையா மாறும், கண்ணியா மாறும், சவுக்காக மாறும், முள்ளுகளாக மாறும். பாத்தீங்களா? அப்ப ஜெயிக்காமல் விட்டு வைக்கிறது ஏதோ கொஞ்சம் அப்படி இருக்கு, அப்படி அல்ல. அது திரும்ப நம்மள தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடும், தீமை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனாலதான் அதை கண்டிப்பா ஜெயித்தாகணும். அல்லேலூயா. ஜெபிக்க பழகுங்கள். கண்டிப்பாக அந்த ஜபம், நல்ல முழங்கால் ஜபம் எல்லாருக்கும் தேவை. அதே போல அபிஷேகம் பெரிய ஆயுதம் அல்லவா, ஆயுத கிடங்கு அல்லவா அபிஷேகம். அந்த அபிஷேகத்திலிருந்தான எல்லா வரங்களும் கிரிய செய்கிறது. அப்போ அந்த ஆயுதசாலையாகி அபிஷேகத்தை பெற்றவர்கள் அதுல பழக வேண்டாமா? அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு ஆயுத சாலையை போல நமக்குள்ள இருக்கிறது. அதுல இருக்கிற ஒவ்வொரு ஆயுதங்களை எடுத்து நாம பயன்படுத்தி பழக வேண்டாமா? யுத்தம் படிக்க வேண்டாமா? ஆவியின் வரங்கள் வெளிப்படணும். அல்லேலூயா. ஆவியின் வரங்கள், விசுவாச வரம், குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி, ஞானத்தை உணர்த்துகின்ற வசனம், அறிவை உணர்த்துகின்ற வசனம், இதெல்லாம் வர வேண்டும். அந்நிய பாஷையின் வரம், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம், எத்தனை வரங்கள் இருக்கிறது. இந்த வரங்களை பயன்படுத்த பழகணும். சங்கீதம் 144:1 என்ன சொல்லுகிறது? என் கைகளை போருக்கும், என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. தாவீது அனுபவத்தோடு சொல்றார், நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், என் கைகள் விரல்கள் எல்லாம் சுரமண்டலம் வாசிக்கத்தான் தெரியும், ஆனால் அந்த கைகளையும் அந்த விரல்களையும் அம்பு எய்வதற்கும் ஈட்டி எறிவதற்கும் யுத்தத்திற்கு பழக்கின என் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளையே, நீங்கள் உங்கள் ஆயுத சாலை ஆகிய அபிஷேகத்தில் இருந்து, பரிசுத்த ஆவியின் கரத்தில் இருந்து அவர் அருளுகின்ற வரங்களாகிய ஆயுதங்களை கையில் எடுங்கள், பயன்படுத்த பழகுங்கள். எஞ்சி இருக்கிற தடைகள் தகர்க்கப்பட்டு போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமாக. எனவே இங்கே நாம் பார்க்கிறோம், நமக்கு பயிற்சி தருவதற்காகத்தான். அதனால ஒன்னும் சோர்ந்து போக வேண்டாம். நான் இவ்வளவு வருஷமா விசுவாசத்துல வாழுகிறேன், ஆனாலும் இதெல்லாம் நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரைனிங் தருகிறார், பயிற்சி தருகிறார். பயிற்சிக்காகத்தான் கொஞ்சம் விட்டு வச்சிருக்கிறார், கொஞ்சம் கொஞ்சம் விட்டு வச்சிருக்கிறார் பயிற்சிக்காக. சோர்ந்து போகாதிருங்கள், அந்த யுத்தம் செய்வதை விட்டு விடாதிருங்கள்.
யுத்தம் செய்யணும். செய்து செய்துதான் பயிற்சி வரும், ஜெபித்து ஜெபித்து தான் பயிற்சி வரும். அபிஷேகத்திலே நிறைந்து ஆவிக்குரிய கிருபைகளை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி தான் அந்த பயிற்சி வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உபவாசம் என்பது ஒரு பெரிய ஆயுதம். ஜபத்திலே உபவாசம், ஜபத்திலே விழித்திருந்து ஜபிக்கிறது, காத்திருந்து ஜபிக்கிறது, எத்தனை விஷயங்கள் இருக்கிறது. ஒரு யுத்தம் என்பது பல்வேறு பகுதிகளை கொண்டது. ஆண்டவர் உங்களை எதுல பழக்கு வைக்கிறாரோ எனக்கு தெரியல. சிலர் உபவாசிக்க பழக்கு வைத்துக் கொண்டு இருக்கலாம், சிலரிடத்தில் ஆவியின் வரங்களை வெளிப்படுத்த அந்த பயிற்சி கொடுத்து கொண்டு இருக்கலாம், சிலரிடத்தில் நல்ல அந்நிய பாஷ ஆவியில் நிரம்பி ஜபிக்கிற பழக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கலாம், சிலரிடத்தில் விசுவாசத்தோடு ஜபிக்கக்கூடிய அந்த கிருபைகளை கர்த்தர் அனல் மூட்டி எழுப்பி கொண்டு இருக்கலாம். அல்லேலூயா. எதை உங்களுக்கு செய்கிறாரோ அவர் பெரிய பயிற்சியாளர், நாம் அவருடைய கையில இருக்கிறோம். அந்த பயிற்சிக்கு ஒப்பு கொடுங்க, அந்த ட்ரைனிங் கிளாஸ கரெக்டா அட்டன் பண்ணுங்க, அதுக்கு டிமிக்கி கொடுத்து ஓடாதீங்க. ஆண்டவர் கையில இருங்க, ஆண்டவர் ட்ரெயின் பண்ணி பயன்படுத்தும் பொழுது அடுத்த பெரிய வெற்றி வரும். அல்லேலூயா. சரி, இன்னொன்று, உபாகம புஸ்தகம் 7:22 பார்க்கிறோம். உபாகமம் 7:22 அங்க என்ன சொல்லி இருக்கிறது பாருங்கள். அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். அடுத்த ஒரு திட்டத்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, இது மோசை காலத்திலே சொன்னது. உபாகமம் 7:22 நீங்க போகும்பொழுது ஒரேடியா 100% வாஷ் அவுட் மாதிரி அங்க செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஏன்னா அது ஒரு பெரிய தேசம். அந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை ஜாதிகளையும் துரத்தி மொத்தமா அதை ஆள் சஞ்சாரம் இல்லாததா மாத்திட்டீங்கன்னா நீங்க அதை நிரப்பக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இன்னும் சந்ததி பெருகல. நீங்க போய் குடியேறி இனி பலிகி பெருகுவீர்கள். அப்ப இப்போதைக்கு இருக்க எண்ணிக்கை ஜனத்தொகை இது வந்து அந்த முழு கானானை சுதந்திரிப்பதற்கு ஏற்ற அளவில் உங்கள்கிட்ட இல்லாதனால நீங்க ஒரேடியா எல்லாம் துரத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆள் சஞ்சாரம் இல்லாத இடத்தில் காட்டு மிருகங்கள் பெருகி போகும், அப்புறம் நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீர்கள். அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா துரத்தி விடுவேன் அப்படின்னார். அல்லேலூயா. அப்ப யோசுவா உள்ள போயாச்சு. அப்புறம் யோசுவாவுக்கு வயசு பாருங்கள், அவர் வயது முதிர்ந்து அவர் வந்து மரிக்கிறாரு. அது வரைக்கும் யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் ஒரு காலகட்டத்திலே அந்த யுத்தம் நிறைவுற்றது. யோசுவா தலைமையில நடந்த யுத்தங்கள் நிறைவுற்றது. ஆனா பாருங்க, அந்த யுத்தம் நிறைவுற்ற பிறகும் என்ன நடந்துன்னு கேட்டா அவரவர் அடித்து எடுக்க வேண்டிய பகுதிகள் இருந்தன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை போய் அவர்கள் அவரவர் என்ன செய்தார்கள், யுத்தம் செய்து எடுக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யோசுவாவினுடைய முழு வாழ்நாள் காலமும் அங்க யுத்தம் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. முதல் கட்டம் ஒரு நல்ல அடி அடிச்சாங்க, பிடிச்சாங்க, சுதந்திரம் சீட்டு போட்டாங்க, உட்கார்ந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு அந்தந்த சுதந்திரித்த கோத்திரத்தார் போய் யுத்தம் செய்யணும்னு சொன்னார். அவங்க திரும்ப யுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவருடைய மரணத்துக்கு பிறகும் நியாயாதிபதி புஸ்தகம் எப்படி ஆரம்பிக்குது, ஆண்டவரே இந்த கானானியர துரத்தை யார் போகணும், அப்ப ஆண்டவர் சொல்ல யூதா எழும்பி புறப்படட்டு. உடனே யூதா எழும்பி அங்கே கானானிய அந்த கூட்டத்தை, அவர்களுடைய சுதந்திரத்தில் இருந்த அந்த கூட்டத்தை அடிக்கும்படி அவன் எழும்புகிறான். சிமியோனையும் கூட கூட்டிட்டு போறான், சிமியோன் கோத்திரத்தையும். அவங்க போய் அங்க அடிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கோத்திரமா பண்றாங்க. சோ இத பார்க்கும்போது ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினது முழு கானான் தேசம். ஆனா நீ உனக்கு அந்த திறன், உனக்கு அந்த கெப்பாசிட்டி வர வரதான் உனக்கு அதை தந்துகிட்டே இருப்பார். உன் கெப்பாசிட்டிக்கு உன் திறனுக்கு மிஞ்சினதை இப்பவுமே உன் கையில கொடுத்துட்டாருன்னா நீயே தளர்ந்து போவ, உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. அதனால கர்த்தர் ஞானமாக சுதந்திரத்தை அப்படி பங்கு பங்காய் வகை வகையாய் காலா காலத்திலே அழகாய் தருகிறார். அல்லேலூயா. சில காரியங்கள் அப்படித்தான். நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம் இப்பவுமே எல்லாம் கிடைச்சிடணும்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் வந்து தருவார், அது கொஞ்சம் காலம் உண்டு. ஒரு வேளையை அவர் வச்சிருப்பார், உன்னையும் அதுக்கு திறன் உள்ளவனா மாற்றணும், அப்பதான் அதை உனக்கு தர முடியும் அப்படின்னு சொல்லி. இப்ப
ஊழிய விஷயத்துல சொல்லும் பொழுது எடுத்த எடுப்புல எனக்கு 1000 ஆத்துமாக்களை தாரும் அப்படின்னு நம்ம கேட்போம். ஆண்டவர் சரி தரதான் சித்தமா இருக்கிறார், ஆனா ஒரே நாள்ல அப்படி டக்குன்னு கொடுத்துட மாட்டார். ஏன்னா 1000 ஆத்மாக்களை கொடுத்தா இவரால் நடத்த முடியணுமே, முதல்ல இவருக்கு அந்த பயிற்சியே இல்லை. அப்ப ஆண்டவர் என்ன செய்வார், ஒரு 100 ஆத்மாக்களை கொடுக்கிறார். இவர் அதுல நல்லா பயிற்சி ஆண்டவருக்குள்ளே நல்லா வளர்ந்து வந்துட்டார்னா இன்னும் ஒரு 200 பேரை 300 பேரை கொடுக்கிறார். அப்படி அப்படிதான் வருகிறது. இது மாதிரி சில காரியங்கள் உங்களுக்கு சொத்து சுகங்களை கொடுக்கிறது, உங்க தொழிலை பெருக பண்ணுகிறது, உங்களோட விவசாயத்தின் எல்லைகளை பெருக பண்ணுகிறது. இதெல்லாம் பெருக பண்ணும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதற்குள்ளே நீங்களும் வளர்ந்து கொண்டே வர வேண்டும். அதையெல்லாம் நிர்வாகம் செய்ய, அதை நடத்த, அதுக்கு அதை பொறுப்பை தலையில எடுக்க, அதில் உள்ள எல்லா குறைகளை சரிப்படுத்த, இதெல்லாம் வேண்டுமே. சும்மா அப்படியே எல்லாம் தாருன்னு வாங்கி வச்சுட்டு இருந்தா என்ன பண்றது, அதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய அறிவு, ஞானம், விவேகம், திறன், அதற்குரிய வார்த்தைகள், அதற்குரிய பழக்க வழக்கங்கள், பயிற்சிகள், பக்குவங்கள், முதிர்ச்சிகள் எல்லாம் வேணும். அதனால கர்த்தர் ரெண்டு பக்கமும் அழகா செய்வார். நாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, ஒன்றும் தாமதப்படாது. கர்த்தர் குறித்த வேளையிலே, அவர் எனக்கு குறித்து வைத்ததை கரெக்டான வேளையிலே செய்வார். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யணும், முறுமுறுக்காம, சங்கடப்படாம, பின்வாங்காம, சொர்ந்து போகாம நம்ம தொடர்ந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பக்கம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தர தர நம்மையும் பக்குவப்படுத்தும். ஒரு உயர்வு வந்துருச்சு, ஒரு பெருக்கம் வந்துருச்சு, ஒரு ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா அதிகமா ஆண்டவர் பாதத்துல தாழ்த்த கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அதிகமா கர்த்தர் சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். அப்பதான் கர்த்தர் உருவாக்க முடியும். காத்திருந்து ஜெபிக்கிற நேரத்துல, தம்முடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் வருகிற நேரத்திலே கர்த்தர் நமக்குள்ளே நல்ல கிரியைகளை செய்து நம்ம அதுக்கு ஏபிளா மாற்றார். நம்மளை ஏபிளா மாற்ற மாற்ற தான் இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆகவே இந்த ஒரு பாயிண்டையும் மனதுல வைத்திருக்கணும். இப்ப முதல்ல என்ன பார்த்தோம், நாம் வந்து கர்த்தருடைய வார்த்தைகள், சாரி, ஆகாதவர்களோடு நினைச்சு கூடாது, கலக்க கூடாது, வேறுபாடு, அதை காத்துக்கொள். ரெண்டாவது, கர்த்தருடைய வழிகளையும் வார்த்தைகளையும் கவனித்து அதிலே நாம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது பார்த்தோம், நமக்கு யுத்த பயிற்சி, அதுக்காக ஆண்டவர் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் விட்டு வச்சிருக்கிறார். நான்காவது, ஒரேடியா தூக்கி தந்தா, காலத்துக்கு முன்னே தந்தா உனக்கும் பயன்படாது, கடைசியில காட்டு மிருகங்கள் பெருகின மாதிரி அது வித்தியாசமான ஒரு மோசத்தை கொண்டு வரும். அதனால கர்த்தர் காலாகாலத்திலே தந்து கொண்டே இருப்பார். கடைசியாக ஒன்று என்னன்னா, ஒரு பெரிய ஒரு இஷ்யூ என்னன்னா, ஏன் சுதந்தரிக்கவில்லை, ஐந்தாவது காரணம் சிம்பிளா சொன்னா, இவர்கள் துரத்தவில்லை அதனால சுதந்தரிக்கல தான். இவர்கள் துரத்தாத படியினாலே நிறைய பேரை வந்து அங்க உள்ளேயே உட்கார்ந்துகிட்டாங்க. அது நிறைய இருக்கு பட்டியல், நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். நியாயாதிபதிகள் 1:21 பாருங்க, அங்கு சொல்லி இருக்கிறது, பென்யமீன் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்தி விடவில்லை, ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பென்யமீன் புத்திரரோட கூட எருசலேமில் குடியிருக்கிறார்கள். இந்த எருசலேம் பென்யமீன் கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டது. இவங்க அந்த எபூசியர் என்ற கூட்டத்தார என்ன பண்ணல, துரத்தல. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து யூதா கோத்திரம் வந்து அங்க ஒரு அடி அடிச்சாங்க, அடிச்சு எருசலேம் பக்கம் எல்லாம் அவங்க அடிச்சு கொஞ்சம் எடுத்தாங்க. அது யூதா கோத்திரம், அப்படியும் கொஞ்சம் வந்தது. பென்யமீன் கோத்திரத்துக்கும் யூதா கோத்திரத்துக்குமாக அங்க இடங்கள் வந்தன. அப்படி இருந்தும் கூட நமக்கு தெரியும், தாவீதுடைய காலம் வரைக்கும் இந்த எபூசியர் அந்த சியோன் கோட்டைக்குள்ள இருக்காங்க. அப்புறம் தாவீது ராஜாவான பிறகு எவ்வளவு காலங்கள் தாண்டி என்று பாருங்கள், அவன் போய் அடிச்சு அவங்கள துரத்தி சியோன் கோட்டையை பிடிக்கிறான். அப்போ இதுக்கு காரணம், துரத்தி விடவில்லை என்று வசனத்திலே தெளிவாக எழுதி இருக்கிறது. இதே மாதிரி 28 வசனம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். இது ஃபால்ட் எங்க வருது, முற்றிலும் துரத்த வேணும், இவங்க துரத்தல, அதுக்குரிய முயற்சி இவங்க எடுக்கல. 29 வசனம், எப்ராயிம் கோத்திரத்தார் கேசேரிலே குடியிருந்த கானானியரையும் துரத்தி விடவில்லை. இந்த வார்த்தையை பாருங்க, துரத்தி விடவில்லை. அப்புறம் 31 வசனம், ஆசேர் கோத்திரத்தார் கொஞ்சம்
இதெல்லாம் சொல்லி அவர்களை துரத்தி விடவில்லை. 32 வசனம், கானானியரின் கூட்டத்தை அந்த ஆசேர் கோத்திரத்தார் துரத்தி விடவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் 33 வசனம், நப்தலி கோத்திரத்தார் அந்த நடுவில் வருது பாருங்க, கானானியரின் நடுவிலே, சாரி, நப்தலி கோத்திரத்தார் பெத்ஷிமேசின் குடிகளையும் பெத்தானாத்தின் குடிகளையும் துரத்தி விடாமல், துரத்தி விடாமல், இப்படி எல்லாம் இருக்கு. அப்போ 5வது, துரத்தாததனால் துரத்தப்படவில்லை. இது நம்ம ரொம்ப கெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்களுக்கு பாதி வெற்றி கிடைத்திருக்கிறது, மீதி வெற்றி கிடைக்கல. நீங்க அதுக்காக அந்த வெற்றியின் குறுக்கே நிற்கிற பிசாசுகளை துரத்தினீர்களா? அந்த வெற்றியின் குறுக்கே நிற்கிற சில பொல்லாத மனிதர்களை ஆவிக்குரிய யுத்தத்தோட துரத்தினீர்களா? விவேகமான யுத்தத்தோட துரத்தினீர்களா? இந்த துரத்துகின்ற பணியை, முயற்சியை நீங்கள் எடுக்காத வரையிலும் நீங்கள் தான் உங்கள் தோல்விக்கு காரணம். உங்களுக்கு அந்த மீதி வெற்றி கிடைக்காத காரணம் நீங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொருத்தர் நம்ம வாழ்க்கையில இன்னும் மீதியா இருக்கிறது ஏன் வெற்றி அடையலன்னு கேட்டா, ஒரு காரணம் என்னன்னா, நம்ம துரத்த முயற்சிக்கல. அதுக்காக எவ்வளவு ஜெபம் பண்ணோம், அதுக்காக எவ்வளவு எதிர்த்து நின்று போராடினோம், மாம்சத்துல இல்ல, ஆவிக்குரிய அனுபவத்துல, தேவன் காட்டுகிற வழியில, வசனத்தின் வழியில், அதுல எந்த டவுட்டும் இல்ல. அப்ப இப்படி நாம பார்க்கும் பொழுது அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த 5 காரணங்களை வைத்து நாம் ஜெபிக்க போறோம். நான் சொன்ன பொழுது உங்களுக்கு எந்த காரணம், உங்களுடைய அந்த குறிப்பிட்ட காரியத்துல வெற்றி எடுக்க முடியாத எந்த காரணம், ஆவியானவர் உங்களுக்கு அதை விளங்க காட்டுவாராக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இப்பொழுது ஜெபம் பண்ண போறோம். திரும்ப நினைப்பூட்டுகிறேன், நீங்கள் விட்டு விலக வேண்டியவர்களை விட்டு விலகி பரிசுத்தப்படுங்கள். 2வது, நீங்கள் கர்த்தருடைய வசனத்தின் வழிகளை கவனித்து அதிலே நடவுங்கள். அதை கர்த்தர் சோதித்து பார்க்க விரும்புகிறார். அடுத்ததாக பார்த்தோம், உங்களை யுத்தத்திலே பழக்குவிக்க, பயிற்றுவிக்க விரும்புகிறார். அந்த பயிற்சியிலே பங்கு பெறுங்கள், கர்த்தரோடு இசைந்து எழும்புங்கள். 4வது, உங்களுக்கு காலத்துக்கு முன்னே தந்தால் காட்டு மிருகங்கள் பெருகி போகும், அதனால காலம் வரும் பொழுது தருவார், நீங்கள் தொடர்ந்து முன் சென்று கொண்டே இருங்கள், சோர்ந்து நின்று விடாதிருங்கள், தளர்ந்து பின்வாங்கி விடாதிருங்கள். அல்லேலூயா. கடைசியாக, நீங்கள் துரத்துங்கள், நீங்கள் துரத்துங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க பிசாசு வந்தவுடனே அப்படியே இருந்து கொண்டு, யார் எனக்காய் பிசாசு துரத்துவார்கள், இயேசுவை துரத்தும், இயேசுவை துரத்தும்னா அவர் சொல்ல, நீ முதல்ல துரத்த, எதிர்த்து நில்லு, நீ எதிர்த்து நின்னா நான் உனக்கு முன்னே வந்து நின்று உனக்காக யுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. நீ எதிர்த்து போகும் பொழுது நான் குளவிகளை அனுப்பி அவர்களை துரத்துவேன். எத்தனை காரியம் சொல்லி இருக்கிறாரு, அவருடைய சேனை அனுப்புவார். நாம் எதிர்த்து நிற்காத வரைக்கும் வெற்றி கிடைக்காது. ஆகவே துரத்துங்கள், துரத்துங்கள், துரத்த வேண்டிய விதத்துல துரத்துங்கள். மாம்சத்துல சண்டைக்கும் பிரச்சனைக்கும் அதுக்கு இதுக்கு போவாதீங்க. அதுல கர்த்தர் கூட நிக்க மாட்டார். கர்த்தர் அடிதடியின் தெய்வன் அல்ல, கர்த்தர் மாம்சத்தின் கிரியைகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தெய்வம் அல்ல. ஒரு நாளும் இல்லை, அப்படி வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க, ஏமாந்துடாதீங்க. கர்த்தர் நீதியின் வழியில் தான் யுத்தம் செய்வார். அவருடைய ஆயுதங்கள் ஆவிக்குரியவைகள், கண்ணால் காணாத இந்த ஆவிக்குரிய உலகத்திலே அவருடைய சேனைகள் பயங்கரமா யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட யுத்தம் நடக்கும், நாம துரத்தணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை உறுதியாக நாம நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு நமக்கு எஞ்சி இருக்கிற கட்டுகள் அவிழ்ந்து போகணும். ஒரு வைராக்கியம் ஆவியில, மனசுல நல்ல ஒரு வைராக்கியம், இது இப்படி விடக்கூடாது, நான் பெற்றுக்கொள்ளணும். நான் ஒரு 70% பெற்றுக்கொண்டேன், பாக்கி 30% விடக்கூடாது. அந்த ஒரு ஆவியின் வைராக்கியம், விடாப்பிடி, விடாமுயற்சி இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே வரட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய உள்ளத்திலே அது வந்திருக்கிறது, வாய் திறந்து ஆண்டவரோடு அதை சொல்ல ஆரம்பிங்க. ஆண்டவரே, இதை எனக்கு தரணும், நான் இதை பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று ஆண்டவரோடு பேச ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. குடும்பத்திலா, தொழிலில்லா, வேலையிலா, பொருளாதார விஷயத்திலா, சரீர பிரகாரமான காரியமா, இந்த நோயின் போராட்டங்கள் எல்லாத்தையும் இப்படிதான் எடுத்துக்கொள்ளணும். சிலருக்கு உறவு பிரச்சனைகள், உறவுகளில் வந்திருக்கிற தடைகள், பிரச்சனைகள்,
எது எது இருக்கோ ஊழிய பாதையில எத்தனையோ இடர்பாடுகள். ஸ்தோத்திரம், ஹலேலூயா. தேசத்துக்காக தொடர்ந்து பாரத்தோடு ஜெபித்து வருகிறோம். அதிலே ஜெபிக்க ஜெபிக்க இன்னும் சுதந்திரிக்க முடியாத இடங்கள் எது உங்களுக்கு கத்தர் பாரப்படுத்துகிறார், எதை ஸ்பெசிபிக்கா இன்னைக்கு சுட்டி காட்டுறாரு, அதை வைத்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹலேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் ஆகாதவர்களோடு கலந்திருக்கிறோமாப்பா, உணர்த்தும் ஆண்டவரே. ஏன்னா இந்த உலகத்துல நிறைய ஆட்களோட நாங்க பழகுகிறோம், பழகாம முடியாது. ஆனா யாரோடு ஐக்கியம் வைக்க கூடாதோ அவங்களோடு போய் நாங்க ஐக்கியம் வைத்திருக்கிறோமா, அதை தெளிவா காண்பித்து தாங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அதை விட்டுவிட ஆயத்தமா இருக்கிறோம். வேண்டாம், என் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற முழு சுதந்திரம் எனக்கு வேணும். ஹலேலூயா, உணர்த்தி தாங்கப்பா. நாங்களா ஏதோ இந்த கண்ணை மூடிக்கொண்டு குருட்டு வாக்கில முடிவெடுக்க வேண்டாம். அப்பா, நீங்க எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க, இந்த நபரோடு உள்ள ஐக்கியத்தை விட்டுரு. கிருபை கூர்ந்து பரிசுத்தாவியானவர் அப்படி தெளிவா எங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே. இந்த இடத்துக்கு நீ போக வேண்டாம், அந்த கூட்டத்தோடு நீ ஐக்கியம் கொள்ள வேண்டாம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அன்பு தகப்பனே, கிருபை செய்யுங்க. தேவ பிள்ளைகளே, பரிசுத்தத்துக்காக நீங்க வைராக்கியமா இருப்பீங்கன்னா, இந்த முழு வெற்றிக்காக ஒரு வைராக்கியமா இருப்பீங்கன்னா, கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு அதை உணர்த்துவார். எது வேண்டாம், யார் வேண்டாம், கரெக்டா ஆண்டவர் உணர்த்துவார். அதை வச்சு ஜெபித்து நீங்க சீக்கிரமா ஒரு ஜெயம் எடுக்கணும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஸ்தோத்திரம். எந்த இடத்துக்கு போகக்கூடாது, எந்த பொருளை பயன்படுத்த கூடாது, எந்த காரியம் என் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, என் தோட்டத்துல இருக்கக்கூடாது. சாபத்தீடானது, பாவத்துக்குள்ளே தள்ளுவது, வேறுபாடை நஷ்டப்படுத்தி என்னுடைய வெற்றியை என்னை விட்டு எடுத்து போடுகிறது, அது எதுவா இருந்தாலும் என் தகப்பனே எங்களுக்கு சொல்லுங்க. Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வழிகளை கவனித்து அதிலே நடவுங்கள். அப்பா, உங்க வசனம் உங்க வழியை எங்களுக்கு காட்டி தருகிறது. பலவேளை நாங்க சரியா கவனிக்கிறது இல்லை, வாசிக்கும் பொழுது கூட முழுவதும் சரியா கவனிக்கிறது இல்லை. பிரசங்கம் கேட்கும் போது, பைபிள் ஸ்டடி கேட்கும் போதும் சிலவேளை முழுமையும் கவனிக்கிறது இல்லை. எங்களுக்கு உணர்த்தப்படுகிற வசனங்களை கூட சிலவேளை அந்த பக்கம் போகும்போது விட்டு விடுகிறோம், கவனிக்கிறது இல்லை. கவனித்து அதன்படி நடக்க உதவி செய்யுங்க. அந்த காரியத்திலே எதிலே நாங்கள் தவறி இருக்கிறோமோ, ஆவியானவரே எங்க மேல கிருபை வச்சு இரக்கம் பாராட்டி அதையும் தெளிவுபடுத்துங்கப்பா, அதையும் எங்களுக்கு காண்பீங்க ஆண்டவரே. இதுதானோ அதுதானோ என்று நாங்கள் தடவி என்றைக்கு கண்டுபிடிப்பதப்பா? நீர் ஒரு வார்த்தை அதை வெளிப்படுத்தி விட்டீர் என்றால், எங்கள் உள்ளிந்திரியங்களிலே அதை சுட்டி காட்டி தருவீர் என்றால் எவ்வளவோ பிரயோஜனமா இருக்கும். ஆவியானவரே, நாங்கள் வசனம் படிக்கும் பொழுது இதுதான் உன் பிரச்சனை என்று காட்டி தருவீர் என்றால் நன்றாய் இருக்கும் ஆண்டவரே. எல்லாருக்கும், எல்லாருக்கும், எல்லாருக்கும். ஓ ரபபா ஷலரதர சந்துன மௌரி அந்தலா தபனே. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. குறிப்பாய் காட்டித்தாரும், அதிலே ஒரு ஜெயம் எடுக்க, விடுதலை பெற நாங்கள் வெற்றி எடுக்க வேண்டிய பகுதிகளை வெற்றி எடுக்க கிருபை செய்தருளும், கிருபை செய்தருளும். Glory. என்னை பயிற்றுவிப்பதற்காக நீர் சில காரியங்களை விட்டு வைத்திருக்கிறீர் என்றால், அதிலே நீர் தருகிற பயிற்சியை நான் உணர்ந்து கொண்டு அந்த பயிற்சியில் உமக்கு முழுவதுமாக நான் ஒத்துழைத்து அந்த பயிற்சியிலே நான் ஜெயம் பெற்று எழும்ப எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லாரும் மனம் திறந்து பேசணும், வாய் திறந்து வார்த்தைகளை சொல்லி கேளுங்கள். நான் சொல்லுகிறது போல நீங்களும் தனிப்பட்ட முறையில் உங்கள் சொந்த சிந்தனையிலிருந்து சொந்த வார்த்தையினால் தேவனோடு பேசுங்கள்.
ஹல்லேலூயா. ஜபத்திலே பயிற்சி தர்றாரா, உபவாசத்திலையா, விழிப்பு ஜபத்திலையா, காத்திருந்து ஜபிக்கிறது இல்லையா, எதுல ஆண்டவர் பயிற்சி தந்து கொண்டிருக்கிறார்? வசனத்தை கருத்தா வாசித்து அதனுடைய கருத்தை உணர்ந்து அதன்படி வெற்றி எடுப்பதிலா, அபிஷேகத்தில் நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசுவதிலா, அந்த ஆவியின் வரங்களில் நம்மில் நமக்கு எதை பகிர்ந்து தந்தாரோ அதை நம்மிலிருந்து வெளிப்படுத்துவதிலா? ஆண்டவரே, எங்களுக்கு இன்றைக்கு திட்டவட்டமான கிரியைகளை செய்ய வேண்டும். சரியா எதுல நாங்க ஃபோக்கஸ் பண்ணி முன்ன போகணுமோ அதை எங்களுக்கு காண்பிக்கணும். ஹல்லேலூயா. ஏதோ பீட்டிங் அரவுண்ட் த புஷ் என்று சொல்றது மாதிரி கண்ணை மூடிட்டு சுத்தி அடிக்கிற அடி அல்ல. நாங்க டார்கெட்டை பார்த்து கரெக்டா அடிக்கிறவர்களா இருக்கணும். எங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே இறங்கோ, பரிசுத்தரே கிரியை செய்யும். ஹல்லேலூயா. எந்த காரியத்திலே உனக்கு இன்னும் காலம் இருக்கிறது மகனே, காலம் இருக்கிறது மகளே, வகை வகையாய் பங்கு பங்காய் கொஞ்சம் கொஞ்சமாய் குறித்த காலங்களில் உனக்கு தருவேன் என்று எதை வச்சிருக்கீங்க? இப்பொழுதே முற்றிலும் தந்தால் அது உன் ஆத்மாவை செலவழ கெடுத்துரும். நீ அதை தாக்குப்பிடித்துக் கொள்ள மாட்டாய், நீ அதை கையாண்டு கொள்ள மாட்டாய், காட்டு மிருகங்கள் பெருகி போகும் என்று எந்த பகுதியை நீங்க அளந்து தந்து கொண்டிருக்கீங்களோ அதையும் நாங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தியை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அதுல போய் அவசரப்பட்டு அதுக்காக நேரத்தை செலவு பண்ணி போராடி கொண்டு இராதபடி, இது கர்த்தர் ஏற்ற வேளையில் தருவார். ஹல்லேலூயா. அந்த ஞானம், அந்த விவேகம், அந்த புத்தி எங்களுக்கு தாங்க, அந்த பகுத்தறிகிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. Glory, hallelujah, stotram, stotram, stotram. கிருபை செய்யுங்கப்பா. கடைசியாக, நாங்கள் துரத்தாததினால் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளவில்லைப்பா. அத பிசாசு ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறான், பொல்லாத மனுஷர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் யாருடைய கையிலோ இருக்கிறது. நாங்கள் துரத்த வேண்டிய முறையில துரத்தவில்லையே, அந்த குற்றத்தை எங்களுக்கு மன்னிங்க, அந்த குறைபாடை எங்களுக்கு மன்னியுங்க ஆண்டவர். என் தேவன் மனம் இறங்கி, நாங்கள் துரத்துகிறவர்களாய், துரத்த வேண்டியதை துரத்த கிருபை தாங்க, எதிர்த்து நிற்க வேண்டியதை எதிர்த்து நிற்க கிருபை தாங்க. ஹல்லேலூயா. அப்பா, அந்த ஒரு பலன், ஆவியின் பலன் வருவதாக, உற்சாக ஆவி வருவதாக, அந்த முயற்சி எங்களிலிருந்து எழும்புவதாக என்று கெஞ்சுகிறோம். அன்பு தகப்பன் கிருபை செய்யுங்கப்பா, அன்பு தகப்பன் கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஷபலப கரதர ஷபர துனா சந்தனா. என் தேவனுடைய ஒரு பலத்த கிரியை உண்டாகணும். நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்யணும். இன்றைக்கு அந்த எஞ்சி இருக்கிற வெற்றியை நாங்கள் அடைய வேண்டும். நீதி இருக்கிற சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும் என்று ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள கரத்தில் தருகிறோம், வல்லமையுள்ள கரத்தில் தருகிறோம். திட்டமாய் எங்களுக்குள் கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. ஹல்லேலூயா. போராயுதம் தரித்தே போர் செய்வேன், போர் செய்வேன். போராயுதம் தரித்தே போர் செய்வேன், போர் செய்வேன். அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பேன், அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பேன். இயேசுவின் ரத்தம் எந்த பாதுகாவல், வெற்றி எனக்கு பயம் இல்லை, வெற்றி எனக்கு இயேசுவின் ரத்தம் எந்த பாதுகாவல், பயம் இல்லை, வெற்றி எனக்கு
என்றும் பயம் இல்லை வெற்றி எனக்கு போராயுதம் தரித்தே போர் செய்வேன் போர் செய்வேன் போராயுதம் தரித்தே போர் செய்வேன் போர் செய்வேன் போராயுதம் தரித்து எல்லாரும் அப்படி பாடும் பொழுது எந்த போராயுதத்தை கையில் எடுப்பது கர்த்தர் எதை உணர்த்துகிறார் நான் இன்று முதல் உபவாசித்து ஜெபிக்க போகிறேன் காத்திருந்து ஜெபிக்க போகிறேன் அமீன் விழித்திருந்து ஜெபிக்க போகிறேன் அமீன் போராடி ஜெபிக்க போகிறேன் அந்த கிருபைகள் அந்த அபிஷேகம் எல்லா தேவ பிள்ளைகள் மேல் ஒன்று கூட உயிர்ப்பிக்கப்படுவதாக அல்லேலூயா வசனத்தை கருத்தாய் படித்து தேவனுடைய வழிகளை அறிந்து அதன் வழி நடப்பே அல்லேலூயா ரைஸ் தி லார்ட் கர்த்தருடைய ஆவியின் வரங்கள் என்னிலிருந்து வெளிப்படும்படியாய் ஆசையோடு ஜெபிப்பே ஆவியில் நிரம்பி ஜெபிப்பே அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிப்பே அபிஷேகத்தை நான் பெற்றுக் கொள்ளுவேன் ஓ க்ளோரி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆமென் கர்த்தர் குறித்த வேளைக்கு காத்திருப்பேன் ஆத்திரப்பட மாட்டேன் அந்த பகுத்தறிவு அந்த விவேகம் ஞானம் அப்பா எனக்கு தாங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிசாசுக்கு எதிர்த்து நிற்பேன் க்ளோரி 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 தெளிந்த புத்தியோடு இருந்து பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்பேன் க்ளோரி 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 மனுஷர்களை எப்படி எதிர்ப்பது ஜெயம் எடுப்பது கர்த்தர் வகுத்து தந்த ஆவிக்குரிய வழியிலே ஜெயிப்பேன் ஆமென் சோதரம் 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 துன்மார்க்கர்களை ஜெயிக்கும் விதம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது ஆமென் என்னுடைய யுத்தங்களை கர்த்தர் நடத்துவார் நான் கர்த்தருடைய போர் வீரனாக முன்னே நிற்பேன் என் வீட்டின் யுத்தம் என் குடும்பத்தின் யுத்தம் என் வேலை ஸ்தலத்தில் செய்ய வேண்டிய யுத்தம் என் தொழிலிலே என்னுடைய விவசாயத்திலே கையின் பிரயாசங்களிலே ஆடு மாடு வளர்ப்பிலே எல்லாவற்றிலும் நான் எடுக்க வேண்டிய ஜெயம் அதற்கு செய்ய வேண்டிய யுத்தம் நான் முன்னணியில் எழும்புவேன் யூதா முந்தி புறப்படுவேன் உணர்ச்சி வருவதாக ஆமென் ஜெயம் எடுக்கிற ஆவி ஓ பலமாய் தேவ பிள்ளைகளுக்குள் எழும்புவதாக ஜெயம் எடுக்க வேண்டும் என்ற ஆவியின் வைராக்கியம் எழும்புவதாக Glory to Jesus. Hallelujah. பிசாசானவன் தந்திரத்தில் எங்க எங்க கட்டி போட்டிருக்கிறானோ எதை எதை முடக்கி போட்டிருக்கிறானோ சிந்தனையே வேற எங்கேயோ திருப்பி வைத்திருக்கிறானோ இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் உடைவதாக பரிசுத்தாவியானவர் ஆளுகை செய்து வல்லமையாய் கிரியை செய்து எங்களை எழுப்போம் எங்களை தூண்டி எழுப்போம் யுத்தம் தொடுக்கணும் யுத்தம் ஜெயிக்கணும் அல்லேலூயா சுதரம் 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 ஓ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஆமென் Hallelujah. According to the word of God. Amen. Jayam namagadhan. Jayam undu. Pulu sudandaram undu. Rabba ba 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 ba. Shabala ba kabala ba kabala ya la ba. Yesuvi namathilathe pettu kolluvom. Yesuvi namathilathe pettu kolluvom. Vidamattom pettu kolluvom. Poor thodupom. Poor jayipom. Hallelujah. Jesus. Thank you Lord. And the buddhiyattharam. Jnanatattharam. Abhishagattharam. Vallamayattharam. Glory. 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 அந்த விசுவாசத்தை தாரும் அந்த வேறுபாட்டை அந்த பரிசுத்தத்தையும் தாரும் சோதரம் 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 Thank you Lord Thank you Lord விட வேண்டிய வேளை விடக்கூடிய ஒரு தைரியம் Yes Hallelujah ஒதுங்க வேண்டிய வேளை விட்டு ஒதுங்கக்கூடிய ஒரு பலன் Yes தாங்கய்யா ஆவியானவரே பலப்படுத்துங்க பலவீனரை பலப்படுத்துங்க சோதரம் 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 இங்கும் அங்கும் சாய்ந்து சாய கூடாத இடத்தின் மேல சாய்ந்து நிற்கிறவர்கள் நிமிர்ந்து நிற்கும்படி உதவி செய்கிறாச்சா அந்த நெறிந்த நாணல் கோலாகிய எகிப்தின் மேல சார்ந்து போயிருக்கிறாய் அதுவே நெறிந்த நாணல் கோல் இன்றைக்கு கர்த்தரிடத்திலே வா Praise God Hallelujah சோதரம் 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 வல்லமாய் இறங்கட்டும் உயிர்ப்பிக்கும் வல்லமாய் ஜெயத்துக்கு எதுவாய் நடத்தும் வல்லமாய் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான் சோதரம் 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 அப்பா நன்றி 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 போராயுதம் தரித்தே
ஓர் செய்வேன், ஓர் செய்வேன். அல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அப்பா, நீங்க எங்களுக்கு ஒரு ஜெய ஜீவியத்தை வச்சிருக்கிறீங்க. நீங்க எங்களுக்கு மகிமையான சுதந்திரத்தை வச்சிருக்கீங்க, மகிமையிலையும் வச்சிருக்கீங்க, இந்த பூலகத்திலையும் சுதந்திரிக்கிறதுக்கு சிலதை வச்சிருக்கிறீங்க. அதை முழுமையா சுதந்திரிக்கணும், வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும். எக்காலம் துணிக்கும் பொழுது ஜெயத்தோடு ஜெயம் கொண்டவர்களாய் ஜெயகிறிஸ்து பக்கத்துல வந்து நிக்கணும். அந்த வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா. சரீர பிரகாரமாய், பூமிக்குரிய பிரகாரமாய், ஆவிக்குரிய பிரகாரமாய், சுபாவத்துக்கு அடுத்த விஷயமாய், உறவுகளுக்கு அடுத்த விஷயமாய், ஆண்டவர் நித்தியத்துக்கு அடுத்த விஷயமாய், எவ்வைகளில் ஜெயம் பெறணும், எவைகளை சுதந்திரிக்கணும், எதை அறகுறையா சுதந்திரித்திருக்கிறது, இனி முழுமையா சுதந்திரிக்கணும், எல்லாவற்றுக்கும் வேண்டி பரிசுத்த ஆவியானிடத்திலேயே நாங்கள் கெஞ்சி கேட்கிறது என்னவென்றால், நீங்க இவைகளை குறித்து எங்களுக்குள்ள அதிகமான சிந்தனைகளை தாங்க, அதுக்கு தூண்டி விடுங்க. ஆண்டவரே, நாங்கள் பல வேளைகளில் பிசாசின் வஞ்சகத்தாலும் உலகத்தின் இழுப்புகளாலும் எங்கள் சொந்த மாம்சத்தினுடைய வஞ்சக ஆலோசனைகளாலும் இதையெல்லாம் விட்டு எங்கேயோ இருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை மறுபடியும் இந்த பாதையில் இந்த டிராக்ல கொண்டு நிறுத்தி நாங்கள் ஜெயம் பெற்று ஓடக்கூடிய அளவிலே பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு ஒரு பூரண கிருபை பாராட்ட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீங்க எங்களுள்ளே சில காரியங்களை சீனிவன்ட்ட செய்ய முடியாதுன்னு விட்டுட்டீங்களோ, அதை மறுபடியும் கையில எடுங்க என்று கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த முழு சுதந்திரம் வேண்டும், முழு ஜெயம் வேண்டும். அந்த இரண்டாம் தரம் மூணாம் தரம் என்று நாங்கள் எதுல இறங்கி போயிட்டோமோ, மறுபடியும் அதிலே தேவனுடைய பூரண சித்தம் நிறைவேறும்படியாய் எழுப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நாதா, கிருபையாய் ஒவ்வொருவர் வாழ்விலும் இன்றைக்கு கிரியை செய்யும். நாங்கள் துரத்தி விட வேண்டியதை துரத்தி விட எங்களுக்கு கிருபை தார். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஜெயம் கொள்ள பண்ணுவார். ஆமேன், ஆமேன்.